ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஆதிக்கம் திடீரென அதிகரித்ததால் அங்கு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருகிறது. 3 நாட்களில் ஜம்மு விமான நிலையம் மீது வான்வழி தாக்குதல், முன்னாள் போலீஸ் அதிகாரி அவரது மனைவி சுட்டுக்கொலை என அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்ததால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பதற்றம் நீடிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகைக்கு முன்பு விமானப்படை தளம் மீது ஆளில்லாத வானூர்தியை பயன்படுத்தி தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். ராணுவ நிலைகள் மீது இதுவரை இதுபோன்ற தாக்குதல் நடந்தது இல்லை. இதனால் நாடு முழுவதும் விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டன. புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ஹரிபரிகம் என்ற கிராமத்தில் முன்னாள் போலீஸ் அதிகாரி பயஸ் அகமது, அவரது மனைவி ராஜபேகம் ஆகியோரை தீவிரவாதிகள் வீடு புகுந்து சுட்டுக் கொண்டனர். படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரியின் மகள் ராஃபியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஸ்ரீநகரில் தீவிரவாதிகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. குறிப்பிட்ட பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களை வெளியேற்றி வேறு இடங்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் அனுப்பி வைத்தனர். இதனால் வீடுகளை விட்டு குடும்பத்துடன் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு சென்றனர். துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான். மோதலில் ராணுவ கமாண்டர், போலீஸ் ஆய்வாளர் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவரும் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைத்ததால் காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர்.